அரண் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா இப்போது நிலவில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது. சந்திரயான் 3 இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இந்தியாவின் பெரும் கனவு திட்டமான சந்திரயான் 3 திட்டத்தை பத்தி தான். வாங்க பார்க்கலாம். சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் கலன் நிலவில் நேற்று அதாவது ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதன் மூலம் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற புதிய சரித்திரத்தை பெற்று இந்தியா சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு முயற்சிகளுக்கு இந்த சந்திரயான் 3 பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் யார் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி சந்திரயான் 1 மற்றும் 2 திட்ட இயக்குநர்களை பற்றியும் பார்க்கலாம். சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். சந்திரயான் 2 திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா அவர்கள் சென்னையை சேர்ந்தவர். சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். இவங்க விழுப்புரத்தை சேர்ந்தவர். முதல் தோல்வியிலிருந்து உடனே மீண்ட இஸ்ரோ அதில் கிடைத்த பாடங்களை வைத்து கொண்டு மீண்டும் இன்னொரு நிலவு பயணத்திற்கு தயாரானது. அந்த திட்டத்தின் பெயர்தான் சந்திரயான் 3. இந்த சந்திரயான் 3 பயணம் ஜூலை 14 தொடங்கியது. சந்திரயான் 3 விண்கலம் LV-M3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து கடந்த ஜூலை 14 விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தரையிலிருந்து புறப்பட்ட 16 திட்டமிட்ட புவி நீள்வட்ட சுற்றுப்பாதையில் விண்கலத்தை LV-M3 வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ சந்திரயான் 3 விண்கலத்தை சுமார் ₹250 கோடி வடிவமைத்தது. இது 3,895 கிலோ எடை கொண்டது இந்த சந்திரயான் 3. சந்திரயான் 3 விண்கலத்தை 3 பாகங்களாக பிரிக்கலாம். 1 உந்துவிசை இயந்திரம் ப்ரொபல்ஷனல் லேண்டர் ரோவர். லேண்டருடைய பெயர் விக்ரம். ரோவரின் பெயர் பிரக்யான். முதல் பாகமான உந்துவிசை இயந்திரம் ப்ரொபல்ஷனல் மாடுல் LMP-3 ராக்கெட்டிலிருந்து பிரிந்து சென்றவுடன் நிலவு நோக்கி பயணிக்க துவங்கும். நிலவிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் உயரம் வரை இது பயணிக்கும். அடுத்ததாக லேண்டர். இந்த லேண்டர் என்ன பண்ணுனா ப்ரொபஷனல் மாடலில் இருந்து வெளியாகி நிலவு தரையிறங்கும் பணியை துவக்கிவிடும். நிலவில் வெற்றிகரமாக லேண்டர் தரை இறங்கியவுடன் அதிலிருந்து ரோவர் வெளியே வரும். இந்த 3 சேர்ந்ததுதான் சந்திரயான் 3 விண்கலம். விக்ரம் மற்றும் பிரக்யான் எத்தனை நாட்கள் நிலவை ஆய்வு செய்யும்? மொத்தம் 14 தான். நிலவில் லேண்டர் தரை இறங்கியதும் அடுத்த 14 மட்டுமே செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விக்ரம் மற்றும் பிரக்யான் அதாவது லேண்டர் மற்றும் ரோவர் ஆகியவற்றிற்கு நிலவில் 14 தான் ஆயுள் கிடைக்கும். நிலவில் தொடர்ந்து 14 வெயிலாகவும் பின்னர் இருட்டாகவும் மாறுவதால் வெயில் காலம் இருக்கும் போது மட்டுமே சூரிய ஒளியை பயன்படுத்தி லேண்டர் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 1 திட்டத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சந்திரயான் 1 திட்டம் வெற்றியடைந்தது அப்படின்னு சொல்றோம். அது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நிலவில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்தது சந்திரயான் 1 திட்டம். அது மட்டும் கிடையாது, அலுமினியம், மெக்னீசியம், சிலிகான் போன்ற கனிமங்களை கண்டறிந்தது. தென் துருவத்தில் ஆய்வு நடத்த சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் கண்டறிந்தது சந்திரயான் 1.
அதற்கு அடுத்ததாக சந்திரயான் 2. இந்த திட்டம் பெரும்பாலும் தோல்வியில் அடைந்ததாக சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க தோல்வி கிடையாது. ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமாக ஆர்கான் 40 வாயு இருப்பதை, நிலவில் ஆர்கான் 40 வாயு இருப்பதை உறுதி செய்தது. சந்திரயான் 2 ஆர்பிட்டர் 10,000 முறைக்கு மேல் நிலவை சுற்றி ஆய்வு செய்தது. அதற்கு பின்னர் தான் என்னாச்சு, லேண்டர் மற்றும் ரோவர் தரையிறங்கும் பொழுது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இது வந்து முழுக்க முழுக்க தோல்வி கிடையாது. சந்திராயன் 2 நாம் பெற்ற பாடங்களின் அடிப்படையில் சந்திரயான் 3 வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டு இன்று நிலவில் வெற்றிகரமாக உலா வருகிறது. இப்ப நம்ம சந்திரயான் 3 நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிலவில் ஹீலியம் போன்ற வாயு மூலக்கூறுகள், நிலவு உருவான விதம், பனிக்கட்டிகளின் நிலை, தனிமங்கள் பற்றிய தகவல்களை ஆய்வு செய்வதே இந்த சந்திரயான் 3 முக்கிய பணியாகும். பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள 3.84 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை சந்திரயான் 3 விண்கலம் 41 நாட்களில் சென்றடைந்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு நிலவில் விண்கலத்தை தர இறக்கிய 4வது நாடு மற்றும் தென் துருவத்திற்கு சென்ற முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்று புதிய சகாப்தத்தை படைத்துள்ளது. வெற்றிகரமாக சந்திராயன் 3 விண்கலத்திலிருந்து பிரிந்து விக்ரம் லேண்டர் மாலை, அதாவது ஆகஸ்ட் 23, 2023 மாலை 6:04 அளவில் நிலவில் தரையிறங்கியது. தரையிறங்கிய சில நிமிடங்களில் நான் இலக்கை அடைந்து விட்டேன், நீங்களும் தான் என்று இஸ்ரோவிற்கு லேண்டர் குறுஞ்செய்தி அனுப்பியது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் உட்பட ஒட்டுமொத்த நாடும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தன. சந்திரனின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அதனை அடுத்து ரோவர் பிரக்யானும் வெற்றிகரமாக வெளியேறியது. ரோவர் நிலவிலிருந்து லேண்டருக்கு தரவுகளை அனுப்பும். பின்னர் அந்த லேண்டர் என்ன பண்ணும், விண்வெளி நிறுவனமான இஸ்ரோவிற்கு அந்த தரவுகளை அனுப்பும். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அரண் தமிழ் மற்றும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் இதை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை வரக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகள்ல பார்க்கலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா அரண் தமிழ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.